வெல்கம் ரோ டு க்ரோ இன்னைக்கு பாருங்க நான் இந்த மாதிரி எம்டி கிளாஸ் வச்சிருக்கேன் இத வச்சு நாங்க இன்னைக்கு தண்ணியில மிதக்குற கேண்டில் செய்ய போறோம் கிரீஷ் குட்டி என்ன வச்சிருக்கீங்கடி கிறிஸ்டல் மாலை வச்சிருக்கேன் கிறிஸ்டல் மாலை வச்சிருக்காரு அப்புறம் வீட்ல இருக்கிற குட்டி குட்டியான கலர்ஃபுல்லான கியூட்டான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த தண்ணி கிளாஸ் குள்ள போடுறதுக்கு இப்போ வாங்க நம்ம தீபாவளிக்கு வித்தியாசமா தண்ணியில மிதக்குற தீபங்கள் செஞ்சு டேபிள்ல அழகா வைக்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம் பாருங்க நம்மளோட கிளாஸ் குள்ள ஏதாச்சும் அழகான கியூட்டான கலர்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம் நம்ம போற ஐட்டம் வந்து கிளாஸ் குள்ள முழுகுற மாதிரி இருக்கணும் மேலான மிதந்துட்டு இருந்துச்சுனா நல்லா இருக்காது போடலாம் அப்பனா கொஞ்சம் கொஞ்சம் பெபிள்ஸ் போடுறது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் வீடியோல எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த பெபிள்ஸ் வச்சிருக்கோம் கலர் கலரா அது போட்டுக்கறோம் போ வீட்டுக்குள்ள போடுங்க அடுத்தது இந்த மாதிரி கிறிஸ்டல் மாலை எல்லாம் இருக்கு வீட்ல கொஞ்சம் அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போறோம் போட்டலாமா கிறிஸ்டல் மாலை ஒண்ணுக்குல போடு வெரி குட் அதுக்குல கோல்டன் மாலை போட்டலாமா பரவாயில்லை போடுங்க அடுத்து என்ன போடலாம் முத்து மாலை போடலாமா அடுத்ததுல முத்து போட்டாச்சு இதுக்குள்ள என்ன போடலாம் ப்ளூ மாலை போடலாமா இப்போ இதுதான் நீங்க போடணும்னு கிடையாது வேற ஏதாவது கிறிஸ்டல் மார்பிள் அழகான கல் நல்ல க்ளீனான கல் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம் இப்போ நாம இன்னைக்கு இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணிருக்கோம் அடுத்து இந்த கிளாஸ்ல ஒரு முக்கால் வாசி அளவுக்கு தண்ணி விட்டுறலாம் அடுத்து நான் ஒரு லேயர் எண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்க வந்து விளக்கேத்துறதுக்கு யூஸ் பண்ற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் இப்ப பாருங்க இதுல தெரியல பார்த்தா தண்ணி இருக்கு மேல ஒரு தின்னான லேயர் எண்ணெய் விட்டுறோம் அடுத்து நம்ம இதுல மிதக்கிறதுக்கு திரி ரெடி பண்ணனும் அதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் ஒன்னு எடுத்துக்கேன் பாருங்க இதுல வந்து சின்னதா ஸ்கொயர் ஷேப்லயோ இல்லனா சர்க்கிள்லயோ வெட்டிடலாம் இது நான் இன்னைக்கு வந்து சர்க்கிள் மாதிரி இப்படி ரவுண்ட் ஷேப்ல வெட்டிறேன் இப்ப பாருங்க ஒரு குட்டி சர்க்கிளா இந்த கார்ட்போர்ட்ல இருந்து வெட்டியாச்சு நடுவுல நான் அந்த கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி சின்னதா ஒரு ஓட்டை போட்டுறேன் ரொம்ப பெரிய ஓட்டையே போடக்கூடாது இந்த திரி வந்து லூஸா கீழே விழுந்துடும் அதனால லைட்டா இந்த மாதிரி ஒரு குத்து குத்தினா போதும் இதுல நம்ம ஒரு திரியை எடுத்து இப்படி வச்சு இந்த சைட் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு இந்த ஒரு சைட்ல குத்தினோம்னா அடுத்த சைட் வரும் ரொம்ப மெதுவா பிடிச்சு இழுத்துடலாம் வழியில இப்படி பெருசா இருக்க கூடாது பெருசா இருந்துச்சுன்னா மேலால ரொம்ப பெருசா எரியும் லைட்டா குட்டியா அப்படி திரி இருந்துச்சுன்னா போதும் கீழே மீதி எல்லாம் இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி மேலால வச்சிடலாம் இந்த எண்ணெய் மேல இப்படி மிதக்க விட்டுலாம் இது நீங்க பயப்பட தேவையில்லை இந்த இது வந்து முழுகிடும் இல்லைன்னா எண்ணெயில ஊறி இதுவும் சேர்ந்து பத்தி எரிஞ்சிடும் அப்படி எல்லாம் நினைக்கவே வேண்டியதில்ல ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு கூட இந்த நம்ம விட்ட எண்ணெய் வந்து நின்று எரியும் தண்ணியில இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ரொம்ப குறைவா தான் இழுத்துக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு நம்ம வழக்கமா தீபம் ஏத்துறதை விட இது ரொம்ப நேரத்துக்கு எரியும் இதுல இந்த எண்ணெய் லைட்டா தொட்டு மேலாலையும் இப்படி வச்சு விட்டுலாம் இப்ப நம்ம இந்த மூணு கிளாஸ்க்குமே மூணு திரி வச்சிடலாம் இந்த மாதிரி இப்ப பாருங்க இந்த திரி வந்து நல்லா எண்ணெயில ஊறி மிதந்துட்டு இருக்கு இது நம்ம இப்போ பத்த வச்சு காமிக்கிறேன் பாத்தீங்களா அவ்வளவு அழகா மேலால இந்த மாதிரி மிதந்துட்டு இருக்குன்னு தண்ணியில தான் மிதக்குது பாருங்க அவ்வளவு இப்படி ஆடுது கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கே உள்ள நம்ம அவ்வளவு கலர்ஃபுல்லா வேணாலும் போட்டுக்கலாம் திங்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா வீட்டுல இருக்க
திங்ஸ் வச்சு அழகான ஒரு மிதக்கிற தீபம் செஞ்சு டேபிள் எல்லாம் அப்படி வச்சிட்டோம்னா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இது உங்களோட இமேஜினேஷனை பொறுத்தது. நீங்க உள்ள வந்து ஏதாச்சும் தண்ணியில மிதக்காத ஏதாச்சும் ஒரு திங்ஸ் உள்ள போடணும், கலர்ஃபுல்லா இருக்க நல்லா இருக்கும். அப்படி இல்ல நீங்க பிளவர்ஸ் ஏதாச்சும் உள்ள கூட வைக்கலாம், ரோஸ் எல்லாம் கூட வைக்கலாம். அப்படி நீங்க வைக்கிறப்போ உள்ள செலோட்டை போட்டு லைட்டா ஒட்டிடணும். அதுக்கு மேல தண்ணி விட்டீங்கன்னா ரோஸ் உள்ளே இருக்கும், இல்லைன்னா மேல வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் தீபங்களை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் ரீட் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.